இப்படியான புரோக்கர் மாதிரி தச்சுனா நீங்க கண்டிங்கண்டா எங்கேயாச்சும் கண்டிங்கண்டா தயவு செய்து அடிச்சு துரத்திடுங்க, அல்லாட்டி அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுத்துருங்க. 4 வயசு குழந்தை அம்மா இறக்கிட்டு போனவங்க அம்மா வருவாங்கன்னுட்டு பார்த்தோன்னு இருந்திருப்பா, பட் அம்மா இனி வரமாட்டான்ற இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் பிள்ளைன்னு சொல்லலாம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் தி ஐகான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் 3 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று யாழ்ப்பாண மரியாதையில் நடந்த ஒரு புகையிரதமும் பஸ்ஸும் மோதிக்கொண்ட அந்த சம்பவத்தை பற்றியும், அதே மாதிரி காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த சிறுநீரகங்களை விற்று அதன் மூலமாக கிடைத்த பணங்களை வந்து உரியவர்களுக்கு கொடுக்காம ஏமாத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு வைத்தியசாலையில் போடப்பட்டிருக்குது. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அரியாலை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலை பொழுதில் நேற்று காலமாக வந்து அந்த புகையிரத கடவையை வந்து பாதுகாப்பு இல்லாத புகையிரத கடவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதுகாப்பு தடை வந்து எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து பாதுகாப்பற்றதாக இருந்திருக்குது. அதால் வந்து இவர் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பஸ் ஓடிக்கொண்டு போயிருக்கிறார். போன நேரத்தில் பஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மினி பஸ் மாதிரி தான் போயிருக்கிறார். போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துலையே அவர் வந்து இறந்துட்டார். அவருக்கு 31 வயசு. இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து 10 நாட்களான பிறந்து 10 நாட்களான ஒரு ஆண் குழந்தையும் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நபர் வந்து இறந்திருக்கிறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஊடகங்களை வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பிறந்து 10 நாளேயான குழந்தை பறிகொடுத்த தந்தை அந்த மாதிரி, அந்த குழந்தையில குற்றஞ்சாட்டுற மாதிரி. ஸோ இது நார்மலாகவே ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற வழக்கம் தான். ஒரு குழந்தை பிறந்துச்சுது, அதால் அந்த குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து நேர்ந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைய சாட்டுறது. பட் இது நீங்கள் கொஞ்சமேச்சு எல்லாருமே படித்து கொஞ்சம் வளர்ந்துருக்கிற சமூகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இப்படியான சில கருத்துக்களை சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை வந்து பாழாக்கி விட்டுடாமல் அந்த பிள்ளையில ஒரு குற்றத்தை சுமத்தாம, இது வந்து நார்மலாவே அவருடைய கவனக்குறைவு தான். என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடம் வந்து பாதுகாப்பற்ற கடவையாக இருந்தாலும் அவர் வாகனம் ஓடிக்கொண்டு போற இரண்டைக்கு அவர் ஓரளவுக்கு கவனிச்சு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஏகப்பட்ட விபத்துகள் வந்து இதற்கு முன்னமே நடந்திருப்பதாகவும், சோ இதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு கடவை கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரதேசத்து மக்கள் வந்து நேற்று ஒரு குழப்ப நிலையில வந்து ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் காலையிலேயும் பதிவாகி இருந்துச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரஷ்ய பெண், அதாவது ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன், மேபி ரஷ்யாவில் போர் நடக்கிறதால அவள் டூரிஸ்ட் விசாவில் இங்கே வந்திருந்திருக்கலாம். ஆனால் அவள் இங்கே தான் தங்கி இருக்கிறான்ற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதோட அவளுக்கு ஒரு 4 வயசு குழந்தையும் இருக்குது. ஸோ அந்த குழந்தையோட அவள் இங்கே இலங்கை நாட்டில் வந்து வசித்து வந்து இருந்திருக்கிறா. அப்போ வந்து காலமே என்னென்ன செஞ்சிருக்காண்டா பிள்ளையை கொண்டு போய் நேசரியில் விட்டுட்டு திருப்பி வந்திருக்கிறா. ஸோ திருப்பி வரும்போது ஆட்டோவில் வந்திருக்கிறா. ஆட்டோவில் வந்தப்போ தான் அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா அந்த பாதுகாப்பு சமிஞ்சை இருக்குதானே அது வந்து பழுதாக போக இருந்திருக்குது. ஸோ இந்த ஆனால் அந்த இடத்துல உறவினர்கள் அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய உறவினர்களை வந்து தொடர்படுக்கிறதுலையும் இந்த பிள்ளையை யாராச்சும் வந்து இனி பொறுப்படுக்கணும் இல்லையா. 4 வயசு குழந்தை அம்மா இறக்கிட்டு போனவங்க அம்மா வருவாங்கன்னுட்டு பார்த்தோன்னு இருந்திருப்பா, பட் அம்மா இனி வரமாட்டான்றது அந்த பிள்ளைக்கு அதை இனிமேல் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. என்னென்னால் அந்த வயசு இல்லை, பக்குவம் இல்லை. ஸோ அதால் வந்து இனிமேல் போக போக தான் அந்த பிள்ளைக்கு இன்னும் 5-6 வருஷத்துக்கு பிறகு தான் அம்மா என்ன அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்றதே அந்த பிள்ளைக்கு சொல்லி விளங்க வைக்க முடியும். ஸோ அப்படியே அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பிள்ளையை வந்து யாரும் பொறுப்படுக்கும் வரைக்கும் அந்த பிள்ளையை அதே முன்பள்ளியில வச்சு பராமரிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எல்லா செட்டப்பும் வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த பிள்ளைய யாராச்சும் வந்து பொறுப்படுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு கவனக்குறைவு என்று தான் சொல்லணும். அந்த இடத்துல பாதுகாப்பற்ற கடவை என்று தெரிஞ்சிருந்தும் கொஞ்சமே கவனமாக போயிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு பக்கம் அரசாங்கத்தின் பிள்ளைன்னு சொல்லலாம். ஏனால் அரசாங்கமும் வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சமே கவனிச்சிருக்கலாம். பாதுகாப்பற்ற கடவை என்றைக்கு ஒரே அதில் போய் போய் வார இடங்கள் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் பரவாயில்லை. ஸோ ஒரு பொதுவான இடத்துல வந்து இப்படியான இடங்கள் இருக்கிறதால நிறைய விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்கிறப்பில தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சிறுநீரகங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். சிறுநீரகங்கள் என்று வந்து சொன்னோன்னா சில பேர் யோசிப்பாங்க சிறுநீரகமா என்னது அப்படின்னு யோசிக்கிறப்போ, அதாவது இந்த படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா
சிறுநீரகங்களை ஆக்களை கடத்தி அவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுக்கிறது, அல்லாட்டி அவர்களுடைய சம்மதத்தோடைய எடுக்கிறது, இப்போ இந்த காசை கொடுக்காம விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடுதலாக நான் சினிமாவில் பார்த்துருக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இலங்கையிலேயே நடந்திருக்குது, அதுவும் பொருள பிரதேசத்தில் ஒரு வைத்தியசாலையில் பதிவாகி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக கஷ்டப்பட்ட குடும்பங்களையே செலக்ட் பண்ணி அதில் இருக்கிறவங்களை வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கிட்னி கொடுத்தீங்கண்டா, அவங்களுடைய ஒரு கிட்னி கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கிட்னிக்கு 12 மில்லியன்லேருந்து 15 மில்லியன் வரைக்கும் வந்து காசு போகுது. ஒரு கிட்னியை வந்து விற்றா 12 மில்லியன்லேருந்து 15 மில்லியன் வரைக்குமே காசு வருகுது. இப்படியான நிலைமையில பார்த்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வறிய குடும்பத்தை சேர்ந்த 5 பேர்கிட்ட வந்து கிட்னியை வாங்கியிருக்கணும், அதாவது கிட்னி எடுத்திருக்கணும். பட் அந்த குறிப்பிட்ட ஆக்களுக்கு வந்து காசு கொடுக்கல அந்த வைத்தியசாலை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக 2 பேர் செய்யப்படுறாங்க, அதுவும் கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். இவங்க 2 பேரும் தான் அந்த புரோக்கர் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பெண் பார்க்கறதுக்கு புரோக்கர் இருக்காங்க, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு புரோக்கர் இருக்கிறாங்க, காணி பார்க்கறதுக்கு புரோக்கர் இருக்கிறாங்க, ஏதாச்சும் வீடு வாடகைக்கு வேணுமெண்டா புரோக்கர் இருக்கிறாங்க. ஆனால் சிறுநீரகத்தை விற்று எனக்கு காசாக்குறதுக்கும் புரோக்கர் 2 பேர் வேலை செய்கிறாங்கன்றது இன்றைக்கு தான், அதாவது அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்திலையும் அப்படி புரோக்கர் இருக்கிறாங்கன்றது இன்றைக்கு தான் எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் என்ன செய்யறேன்டாலும் இப்போ கஷ்டப்பட்டாக்கள் அழைச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணத்தை இருக்கண்டா டக்குண்டு போயிட்டு அவங்களுக்கு மண்டையை கழுவுறது. நீங்கள் இப்போ ஒரு கிட்னியை வச்சு வாழலாம் தானே, ஒரு கிட்னியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு வருமே, 12 மில்லியன்டா உண்மையிலேயே கஷ்டப்படுறவனுக்கு வந்து அந்த காசு பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதால் வந்து என்ன செய்வான் அவனும், ஓகே நான் கொடுக்கலாமே என்ற மாதிரி ஒரு தோட்டுக்கு வருவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை மண்டையை கழுவி இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிட்னியை கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாத கை குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு தாய், அந்த 5 பேருக்குள்ள கிட்னி கொடுத்ததுக்குள்ள ஒரு ஆள் அந்த தாயும். ஸோ இப்படியான நிலைமையில இவையில வந்து இப்போ கிட்னி கொடுக்கணுமெண்டா அவங்களுக்கான நிறைய பரிசோதனைகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த குறிப்பிட்ட தனியார் வைத்தியசாலை, ரைட். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து கொடுக்கலாது, அதாவது பரிசோதனைகள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே காலதாமதமாகும், அல்லாட்டி அவங்க ரொம்பவே கஷ்டம்ன்றதால வந்து இன்னொரு 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்குது. அங்கே போயிட்டு இவியல் பரிசோதனையை மேற்கொள்ளணும், பேருந்து வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும். ஸோ இப்படியே ஆகி இவர் இந்த 2 புரோக்கர் மூலமாகவும் இந்த 5 நபர்களும் போய் கிட்னி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 5 பேருக்குமே கிட்னியை எடுத்து போட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா காசு கொடுக்கல. ஸோ எதுக்காண்டி அவங்க தங்களுடைய கிட்னியை கொடுத்தாங்களோ அதே அவங்களுக்கு கிடைக்கலன்றப்போ இது உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஆட்களை கடத்தி அவங்களுடைய உடல் பாகங்களை எடுக்கிறதும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இல்லையன்னு இல்லை. ஸோ இப்படியான நிலைமையில இது வந்து இப்போ போலீஸ் வந்து இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நீதிபதியும் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட ஆக்கள்லாரையுமே ஆஜர்படுத்துகிறபடியாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இனிமேல் தான் விசாரணைகள் ஆரம்பித்து இதில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது எல்லாமே தெரிய வரும். ஸோ இது உண்மையிலேயே ஒரு கேட்கறதுக்கும் மறுபடி யோசிக்கிறப்பவும் ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். இப்படியான தகவல்கள் வந்து உண்மையிலேயே இப்போ தான் அன்றாட வாழ்க்கை இப்போ தான் நான் கேட்டுட்டு வரேன், அதாவது நம்மளோட நாட்டிலையும் இருக்குதுன்றது இப்போ தான் நான் அறிஞ்சிட்டு வரேன். ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து தச்சலாக அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இதால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையாண்டில்ல, ஒரு வேளை கஷ்டமாக இருக்காங்கன்றதால வந்து டக்குண்டு அவங்களுக்கு ஒரு விதத்தில் அந்த புரோக்கர்மே தொடர்பு கொண்டு அவங்களோட பேசியிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து ஒரு வேளை கொடுக்கலாமா கொடுக்க விடாமான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து மேபி உங்களோட பேசியும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, விளையாட்டு தினமா சும்மா சொல்கிறான்னு விட்டு விட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்கள அலர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான புரோக்கர் மாதிரி தச்சுனா நீங்கள் கண்டிங்கண்டா அங்கேயாச்சும் கண்டிங்கன்னா தயவு செய்து அடித்து துரத்திடுங்க, அல்லாட்டி அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. இப்படியானவங்க வந்து இருக்கிறதால காசுக்காண்டி இவ்வளவுமா இவ்வளோத்துக்கு அகிழ்த்தரமான வேலைகள் செய்யணுன்ற மாதிரி சில விஷயங்கள் தோணும் இல்லையா. ஸோ ஒரு வறிய குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறதை காட்டிலும் அவங்களுடைய சொல்லுவாங்க அவங்களோட கஷ்டத்தில் வந்து விளையாடக்கூடாது. ஸோ அப்படியான விஷயங்களை வந்து செய்கிறத தவிர்த்துட்டு உங்களோட புரோக்கர் வேலையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போகிறது பெட்டர். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்ல இந்த விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்கள் அன்றாடம் எங்களுடைய நாட்டில் நடக்கிற தகவல்கள், அதே மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஸோ தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.